greet வரும்
கார் பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதார விலையை 150% உயர்த்துவதாக கூறிய அருண் ஜேட்லி, உணவு பதப்படுத்துதல் துறைக்கு 1400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வேளாண் பொருட்களுக்கான ஏற்றுமதி விதிமுறைகளை எளிமையாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் அருண் ஜேட்லி உறுதியளித்தார். 500 கோடி ரூபாய் நிதியுடன் ஆபரேஷன் கிரீன் என்னும் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், மூங்கில் வளர்ப்பை ஊக்குவிக்க 1290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கால்நடை வளர்ப்போர் மீனவர்கள் மேம்பாட்டிற்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், அவர்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் ரயில்வே தொடர்பான அறிவிப்புகளை மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி வெளியிட்டார். 700 என்ஜின்கள், 5160 ரயில் பெட்டிகள், 12,000 சரக்கு பெட்டிகள் வாங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வரும் நிதியாண்டில் 4,000 கிலோமீட்டர் ரயில் தடத்தை மின்மயமாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 600 ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் படிப்படியாக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வைஃபை வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர், அனைத்து ரயில் நிலையங்களிலும் எஸ்கலேட்டர் வசதி ஏற்படுத்தப்படும் என்றார். 40,000 கோடி ரூபாய் செலவில் 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு கூடுதலாக புறநகர் ரயில்வே நெட்வொர்க் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். உயர்வேக ரயில் திட்டங்களுக்கு பயிற்றுவிக்க குஜராத் மாநிலம் வதோதராவில் பயிற்சி நிலையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில்வே தண்டவாளங்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தெரிவித்த அவர், தொழில்நுட்ப வசதிகளையும் பணி பாதுகாப்பு உபகரணங்களையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மும்பை புறநகர் ரயில்வே மேம்பாட்டுக்கு 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும், பெங்களூருவில் 160 கிலோமீட்டர் தூர புறநகர் ரயில் திட்டம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 2018-2019 நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மக்களவையில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது தாழ்த்தப்பட்டோரின் நலனுக்காக 56,000 தாக்கல் செய்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான திட்டங்களை அருண்ஜேட்லி அறிவித்தார். நாடு முழுவதும் கழிவறைகள் கட்ட 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு, வரும் நிதியாண்டில் 2 கோடி கழிவறைகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய வாழ்வாதார திட்டத்திற்கு 5,750 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய ஊரக பகுதி சாலை திட்டம் மூலம் சுமார் 3,21,00,000 பேருக்கு வேலை வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 4 கோடி வீடுகளுக்கு மின் இணைப்பை இலவசமாக வழங்க முடிவெடுத்துள்ளதாகவும், 8 கோடி கிராம பெண்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்பு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அருண்ஜேட்லி குறிப்பிட்டார். மாணவர்களுக்கு கல்வியை நவீன முறையில் வழங்க ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் எனவும், கல்வி கற்பிக்கும் முறையை கரும்பலகையில் இருந்து டிஜிட்டல் மயமாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2,04,000 கோடி ரூபாயில் 99 நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டிகளாக தரம் உயர்த்தப்படும் எனவும், 10 சுற்றுலா நகரங்கள் உலக தரத்தில் மேம்படுத்தப்பட்டு மிக சிறந்த சுற்றுலா பகுதிகளாக மாற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தும் துறையில் 50,00,000 கோடி ரூபாய் முதலீடுகளை எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வரும் நிதியாண்டில் 9,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். நமாமி கங்கை திட்டத்தின் கீழ் 187 திட்டங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அருண்ஜேட்லி, 500 நகரங்களில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் விநியோகம் என்பதில் அம்ருத் திட்டம் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். 19,428 கோடி ரூபாய் மதிப்பில் குடிநீர் விநியோகத்திற்கான 494 திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 100,000 கிராம பஞ்சாயத்துகள் உயர்வேக இணைய இணைப்பை பெறும் வகையில் எனவும், கிராமப்புறங்களில் 500,000 வைஃபை ஸ்பாட்டுகள் உருவாக்கப்படும் எனவும் அமைச்சர் அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார். மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த அருண்ஜேட்லி, குடியரசுத் தலைவருக்கான மாத ஊதியம் 5,00,000 ரூபாயாகவும், குடியரசுத் துணைத் தலைவருக்கான மாத ஊதியம் 4,00,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தை உயர்த்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பண வீக்கத்துக்கு தக்கபடி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உயர்த்த சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார். இப்போது குடியரசுத் தலைவரின் மாத ஊதியம் 1,50,000 ரூபாயாகவும், குடியரசு துணைத் தலைவரின் மாத ஊதியம் 1,25,00,000 ரூபாயாகவும் உள்ளது. ஆண்டிற்கு 100 கோடி சேவைகளை கையாளும் வகையில் இந்திய விமான நிலையங்களின் திறன் உயர்த்தப்படும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட்டில் விமான நிலையங்கள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், தற்போது இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில்
44 விமான நிலையங்கள் உள்ளதாகவும் ஆண்டிற்கு 100 கோடி விமான சேவைகளை கையாளும் வகையில் விமான நிலையங்களின் திறன் 5 மடங்கு உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் பயன்படுத்தப்படாமல் உள்ள 56 விமான நிலையங்களும் 31 ஹெலிபேடுகளும் இணைக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.